வணக்கம். இன்றைய முக்கிய செய்தி. அதிமுக முன்னாள் துணை முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம் அவர்களின் மனைவி விஜயலட்சுமி மறைவிற்கு கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி பொதுச்செயலாளர் மரியாதைக்குரிய ஈ.ஆர். ஈஸ்வரன் எம்.எல்.ஏ. அவர்கள் நேரில் சென்று இரங்கல் தெரிவித்தார். கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி நாமக்கல் புறநகர் மாவட்டம் இளைஞரணி சார்பாக இன்று வேலக்கவுண்டம்பட்டியில் பொதுமக்களுக்கு டெங்கு நோய் பரவாமல் தடுக்க பப்பாளி சாறும் மற்றும் நிலவேம்பு கசாயம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் புறநகர் மாவட்ட செயலாளர் சி. பூபதி மற்றும் மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். ஈரோடு தெற்கு மாவட்ட செயலாளர் கே. பி. சுவாமிநாதன் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற பேரூராட்சி தேர்தலில் போட்டியிட விருப்பம் உள்ளவர்களின் விருப்ப மனுக்களை வழங்கும் நிகழ்ச்சி பெருந்துறை கருமாண்டி செல்லிம்பாளையம் காஞ்சி கோவில் நல்லம்பட்டி பெத்தம்பாளையம் பள்ளம்பாளையம் பேரூராட்சிகளில் போட்டியிட விருப்பம் உள்ளவர்களின் விருப்ப மனுக்களை மாவட்ட செயலாளர் பெற்றுக்கொண்டார். பள்ளிப்பாளையம் நகராட்சி தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு மாவட்ட செயலாளர் நதி ராஜவேல் வழங்கினார். நகரச் செயலாளர் கே. ஜி. வெங்கடேஷ் மற்றும் மாவட்ட துணைச் செயலாளர் வி. பி. சாமி உடன் இருந்தனர். ஆலம்பாளையம் பேரூராட்சி தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு மாவட்ட செயலாளர் நதி ராஜவேலிடம் வழங்கினார். பேரூராட்சி செயலாளர் குமாரவேல் மற்றும் இளைஞரணி செயலாளர் உடன் இருந்தனர். கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி தீரன் தொழிற்சங்க பேரவையின் சார்பில் பஞ்சு நூல் விலை உயர்வை கட்டுப்படுத்தாத ஒன்றிய அரசை கண்டித்து பல்லடம் பகுதியில் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட விசைத்தறி சூழ்ஜர் ஜவுளி சம்பந்தமான தொழில்கள் ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தமாக போராட்டத்திற்கு ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். இந்த போராட்டத்தின் நிகழ்வாக திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தீர்மான கோரிக்கை மனு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியை திருப்பூர் மேற்கு மாவட்ட செயலாளர் கரைம்பத்தூர் கொங்கு ராஜேந்திரன் தலைமையில் அழைப்பாளராக தீரன் தொழிற்சங்க பேரவை மாநில செயலாளர் கார்த்திக் அவர்களும் கட்சி சார்பற்ற விவசாய சங்கத்தின் திருப்பூர் மாவட்ட தலைவர் ஈஸ்வரன் அவர்களும் மற்றும் மாவட்ட தலைவர் ராமசாமி தீரன் தொழிற்சங்க பேரவை மாவட்ட செயலாளர் கோபாலகிருஷ்ணன் திருப்பூர் தெற்கு மாவட்ட செயலாளர் சுகுமார் மாவட்ட விவசாய அணி செயலாளர் தேவராஜ் மகளிர் அணி செயலாளர் விஜயலட்சுமி சண்முகம் நாகராஜன் பொன்னுசாமி ஆறுகுட்டி பூபதி தங்கராஜ் செல்வராஜ் வீரகுமார் மற்றும் பொறுப்பாளர்கள் திரளாக கலந்து கொண்டனர். கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி சார்பாக திருப்பூர் வடக்கு மாவட்டம் சார்பாக உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு மாவட்ட செயலாளர் அவர்களிடம் வழங்கினார். கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி நாமக்கல் வடக்கு மாவட்டம் அத்தனூர் ஆய்ப்பாளையம் அஞ்சலி திருமண மண்டபத்தில் நடைபெற்ற வெண்ணந்தூர் கூட்டுப்பண்ணை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் சார்பில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் நமது நாமக்கல் வடக்கு மாவட்ட செயலாளர் திரு ஏ. பி. செல்வராஜ் அவர்கள் கலந்து கொண்டார்கள். இத்துடன் இன்றைய செய்தி நிறைவடைகிறது. நன்றி. வணக்கம்.